வெல்கம் டு ட்ராம்டெக் தமிழ் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு ஆண்ட்ராய்டு அப்ளிகேஷனை பற்றி தான் பார்க்க போகிறோம். இப்போ மெசேஞ்சரில் வந்து லைட் அப்ளிகேஷன்ஸ் இருக்குது, ஃபேஸ்புக்கில் லைட் அப்ளிகேஷன்ஸ் இருக்குது, அது மாதிரி மற்ற இதிலலாம் லைட் அப்ளிகேஷன் கேட்டிருந்தாங்க. எக்ஸாம்பிள் ஃப்ளிப்கார்ட், அமேசான், இது மாதிரி எல்லா இதுலேயும் லைட் அப்ளிகேஷன் கேட்டிருந்தாங்க. அதை எப்படி கிரியேட் பண்ணுறதுனா இப்போ பார்க்க போகிறோம். போகலாமா? இதான் இந்த அப்ளிகேஷன். இதோட இன்டர்ஃபேஸ் வந்து ரொம்ப சிம்பிளாக இருக்கும். இதான் இதோட மெனு, லைட் ஆப்ஸ், கிரியேட், செட்டிங், ஹெல்ப், இது மாதிரி இருக்கும். கீழே ப்ளஸ் பட்டன் இருக்குது பாருங்கள், அந்த ப்ளஸ் பட்டனை கிரியேட் பண்ணுங்கள். பண்ணோடனையும் நம்மளுக்கு வந்து மேலே டூ டேப் காட்டும். ரெடிமேட் லைட் ஆப்ஸ்ன்னு இருக்குது, கிரியேட் யுவர் ஒன்று ரெண்டு இருக்குது. இப்போ வந்து ரெடிமேட் லைட் ஆப்ஸில் வந்து ஃபேஸ்புக் கொடுக்குறேன். கீழே லோட் ஆகும் பாருங்கள், லோட் ஆகி கிரியேட் ஆகிடுச்சு. அடுத்த மெசேஞ்சர், அடுத்த ட்விட்டர், மெசேஞ்சர், இன்ஸ்டாகிராம், ஸ்கைப், டிரான்ஸ்லேட், ஃப்ளிப்கார்ட், அமேசான், இது மாதிரி எல்லாத்தையும் கொடுத்துட்டேன். கொடுத்த பிறகு இப்போ வெளில வந்தால் ஆட்டோமேட்டிக்காக வந்து எல்லாமே ஹோம் ஸ்க்ரீன் ஆகிடுது. இப்போ பாருங்கள், இது எல்லாமே நான் லைட் ஆப்பாக கிரியேட் பண்ணுறது தான். இப்போ வந்து நான் ஃபஸ்ட்டு வந்து ட்விட்டருக்குள்ளே போகிறேன். நம்ம நார்மல் ட்விட்டர் மாதிரியே ஓப்பன் ஆகும், அது மட்டும் இல்லாமல் நல்லா ஃபாஸ்ட்டாக ஓப்பன் ஆகும். இப்போ பாருங்கள், எந்த ஸ்லோவும் இருக்காது. உங்கள் நெட் ஸ்பீடு வந்து எவ்வளோக்கு எவ்வளோ ஃபாஸ்ட்டாக இருக்கோ அதுக்கு மாதிரி ஓப்பன் ஆகும் ப்ரௌசர் மாதிரியே. இது வந்து கேபி கணக்கு தான் ஆகும், அதனால் வந்து உங்களுக்கு எம்பியும் நிறையா எடுத்துக்காது. அடுத்தது ஃப்ளிப்கார்ட்குள்ளே போகிறேன். பாருங்க, நல்லா ஃபாஸ்ட்டாக வந்துச்சு. இது மாதிரி நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணிக்கலாம், ஸ்க்ரோல் பண்ணி இதுலேயும் நம்ம ஆர்டர் பண்ணிக்கலாம். இது மாதிரி தான் நம்ம ஈஸியாக வந்து லைட் ஆப்ஸாக கிரியேட் பண்ணிக்கலாம். இது வந்து ஒன்லி பாப்புலர் ஆப் மட்டும்தான் கிரியேட் பண்ண முடியும். இப்போ நம்ம வெப்சைட்டு, இப்போ நம்மளுக்கு தேவையானதை வந்து எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு சொல்லி கொடுக்குறேன். அந்த அப்ளிகேஷனில் போய்க்கோங்க, அதே ப்ளஸ் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ப்ளஸ் பட்டனை கிளிக் பண்ணோடனே ரெடிமேட் லைட் ஆப்ஸ் போகாமல் கிரியேட் யுவர் ஓன் டேப், அந்த டேப்பில் போங்க. நம்ம யூஆர்எல் கேட்கும், யூஆர்எல் கேட்டோடனே நான் என்னோடய பிளாக் வெப்சைட்டை என்டர் பண்ணுறேன். சாரி, ட்ராம்டெக் பிளாக் ஸ்பாட் டாட் காம் சர்ச் கொடுத்துட்டேன். நம்மளோட வெப்சைட் வந்துச்சு. வந்தோடனே கீழே வந்து இந்த டவுன்லோடு ஏரோ மாதிரி காட்டும், அந்த ஏரோ கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோடனே நம்மளோட இந்த ஐக்கானோட இமேஜ் கேட்கும், நேம் கேட்கும், எல்லாமே நம்ம செட் பண்ணணும். நான் இப்போ வந்து ஐக்கானோட இமேஜ் வந்து நான் செட் பண்ணுறேன். என்னோடய லோகோவே கொடுக்குறேன். இப்போ கிரியேட் எ லைட் ஆப் கொடுத்துட்டேன். கிரியேட் ஆகிடுச்சு. கிரியேட் ஆனோடனே அந்த அப்ளிகேஷனில் தான் இப்போ இருக்கிறோம். எப்பாருங்க, இது வந்து நம்ம கிரியேட் பண்ண அப்ளிகேஷன். என்ன டவுட்டாக இருந்தால் ஃப்ரெண்டில் வந்து பார்த்துக்கோங்க, ஹோம் ஸ்க்ரீனில். இங்கே பாருங்கள், ஹோம் ஸ்க்ரீனில் இருக்கா, இன்ஸ்டாகிராம் கீழே இருக்க பாருங்கள். இதுதான், இது மாதிரி நீங்கள் வந்து எந்த அப்ளிகேஷன் வந்தாலும் ஈஸியாக கிரியேட் பண்ணிக்கலாம். இது மாதிரி வேறு எந்த வீடியோ வேணாலும் எனக்கு வந்து போடோம்னா உடனே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உடனே லைக் போடுங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவில் எதுவும் டவுட்டாக இருந்தால் உடனே கமெண்ட் பண்ணுங்கள், உங்களுக்காண்டி நான் வீடியோ போடுறேன். இந்த சேனலை யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் உள்ள பெல் பட்டனே கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் புது புது வீடியோ போட்டோன்னே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்யூ.